ஹலோ கைஸ், உங்களை என்டர்டைன் பண்ண கஷ்டப்பட்டு கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட்டுக்கு வாய்ஸ் கொடுத்து அதை எடிட் பண்ணி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணால் மட்டுமே போதுமானது. ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே ரெண்டு காதல் ஜோடி இருக்கிற நிலையில் இப்போ மூணாவதாக ஒரு ஜோடி ரெடியாகிட்டு இருக்கு. ஒரு பொண்ணும் பையனும் தனியாக உட்காந்து பேசுனா அது லவ் ஆகிடுமான்னு தத்துவம்லாம் பேசிட்டு தன்னோட காதல் லீலைகளை நடத்திட்டு வராங்க ரவீனாவும் மணியும். எங்களுக்குள்ள லவ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கன்னத்தை கிள்ளுறதும் தூக்கி விளையாடுறதும் நீ அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு ரூல் பண்ணுறதும் என் கூடவே டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு சொல்கிறதுமா இருந்தால் யாருக்கு தான் இவங்க மேலே டவுட் வராது? அதே போல் ஐஷு நிக்சன் ஜோடியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒரு கட்டத்தில் எல்லாம் ஓகேவாக போகுதுன்னு நிக்சன் நினச்சிட்டு இருக்கும்போது இனிமே என்கிட்ட பேசாதடா நிக்சான்னு சொல்லிட்டு ஐஷு நேக்காக கழட்டிக்கிறாங்க. ஆனால் சும்மா இருந்த நிக்சனை உசுப்பேத்தி விட்டு கடைசியில் நமக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது நியாயமே இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே ரெண்டு ஜோடி அந்த வீட்டுக்குள்ளே ஓலாவிட்டு இருக்கும்போது மூணாவதாக ஒரு காதல் ஜோடி தயாராகிட்டே இருக்கு. அப்பப்போ பூர்ணிமாவை நைஸாக சைட் அடிச்சுட்டு இருந்த விஷ்ணு பூர்ணிமா கூட தனியாக உட்காந்து பேசும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு பூர்ணிமா தரையை பார்த்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்பவும் விஷ்ணு ஏதாவது சொல்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் பூர்ணிமா இவருக்கு பதில் சொல்லாமல் ஹாலில் இருந்த அக்ஷயா கூட பேச்சு கொடுக்க விடாமல் விஷ்ணு என் கவனத்தை தசை திருப்புறியா இல்லை மறைக்கிறியான்னு கேட்குறாரு. இந்த வீடியோ வைரலாகவும் ஆச்சு. என்னதான் மனுஷன் ரொம்ப கோவக்காரராக இருந்தாலும் பூர்ணிமா கூட அந்த கெமிஸ்ட்ரியை பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.